டேய் அபி நான் லவ் பண்ணுற பொண்ணுடா. ஒரு சின்ன ஹெல்ப் தானடா, பண்ணி கொடுறா. நீங்கள் வாங்க போகலாம். அன்றைக்கி நடந்தது எதுவுமே உண்மை இல்லை. இனிமேல் நீ அபிக்கிட்ட பேசாத, புரிஞ்சாடா? நீங்கள் அவன்கிட்ட அன்றைக்கி ஹெல்ப் தான் கேட்டிங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, அதுவே இப்போ தான் தெரிஞ்சிச்சா? ஏதோ அன்னைக்கு எனக்கு பிடிச்சிருக்க பொண்ணுக்கு இன்னொருத்தர் பிடிச்சிருக்கணும்னு விட்டு கொடுத்து போனேன், அவ்வளோதான். நிஜமால சிங்கிள் தானே? ஏன் மறுபடியும் யாருக்காவது விட்டு கொடுக்குன்னு நினப்பு இருக்கா? நேற்று சஞ்சய் ஏதாச்சும் சொன்னாரா? அச்சோ பாவன் இன்னசென்ட், இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாரு. அப்படியே அபி அன்னைக்கு சீனியர் என்ன பேசிட்டு இருந்தாங்க? நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன். யார் அந்த ஒருத்தர்? அவர் தான் அந்த பொண்ணு. சீனியர்கிட்ட போய் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சிருக்கு. அதான் பாரு, ஐடி கொடுத்தாலாமா லவ் வரும்? சோகமாக இருக்க நேற்று அவன் திட்டினதை நினைச்சா? அவன் ஒன்று நீ லவ் பண்ணுறக்காக உன்னை திட்டலை. நான் சொல்லிதான் நீ லவ் பண்ணுறதே அவனுக்கு தெரியும். அவன் கூட அவங்க கிட்டே சாரி கேட்டதா சொன்னான். நிஜமாவா? ஆமாம் ஆமாம், கிருஷ்ணன் தானே சொன்னேன். எங்கேருந்து வந்துச்சு இந்த லவ்? அது அப்புறம் சொல்கிறேன். சரி சரி. ஹே அனு, என்ன அவனை பத்தி யோசிச்சிட்டு இருக்கியா? அவனை லவ் பண்றியா என்ன? அது எப்படி பார்த்த? செகண்ட் மீட்டிங்லேவா? உனக்கு தான் அது செகண்ட் மீட்டிங், எனக்கு இல்லை. என்ன, அவனை ஆல்ரெடி உனக்கு தெரியுமா? கேர்ள்ஸ் சைலன்ஸ். அப்புறம் சொல்றேன். ஒரு பொண்ணு என்னன்னா இவனை பார்த்து சிரிச்சுட்டு போகுது, இன்னொரு பொண்ணு இவனுக்காக அழுதுட்டு போகுது. ரெண்டு பொண்ணுங்க, அது இவனுக்கு அழகுதான். அதுக்குன்னு ரெண்டு பொண்ணுங்க லவ் பண்ற அளவுக்கு அழகா இருக்கும்? திண்ணையில இருந்தவனுக்கு திடுக்கணும் சாம்பல கல்யாணம். ஏய் கிளவி, என்னடா உனக்கு பிரச்சனை? பின்ன ரெண்டு பொண்ணுங்கடா, எப்படிடா? ஏய், நான் இன்னும் அபியை லவ் பண்ணுறேன்னு சொல்லடா. ஓ, இன்னும் சொல்லலை? அப்போ இனிமேல் சொல்லுவா? அப்படி தானே? நீ வேற ஏன்டா? நானே ஆல்ரெடி குழப்பத்தில் இருக்கேன். எனக்கும் அதே குழப்பம்தான். எனக்கு இன்னமும் இது ஐடி கார்டில் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரில. அதுக்கு முன்னால் ஏதோ நடந்திருக்கு. இருந்தாலும் உன்னை போய் ஏன் லவ் பண்ணுறேன்னு இப்போ சொல்லு. மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஒரு நாள் ஃபுட் கோர்ட்டில்? டேய் சாரி ப்ரோ, சாரி சொல்லிட்டல்ல. ஆ வரேன். இப்போ என்ன பண்ணுங்கற? டேய் மச்சான், வாடா, டைம் ஆச்சு. பாத்துக்கறடா உன்ன. அப்புறம் இன்னொரு நாள் மார்னிங் டைம்ல. டேய் எங்கடா இருக்க? ஆ, உள்ள வாடா அப்படியே. ஆ மச்சா, அங்கே நின்றா. ம் 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 ம்
இல்லடா டேய். ஹலோ. ஆ சொல்லுடா. டேய். ஏ மச்சான். ஹலோ. ஏ புடுறா அவன. ஏ என்னாச்சு? இன்னும் இல்ல வா. நில்றா டேய். ஏய் நில்றா. ஏய் வேற என்ன அன்னைக்கு கூட சீனியர் கூட பிரச்சனை பண்ணா போதுமா? ஆ போதும். அப்பாடி நின்ட்டானா? நின்ட்டாண்டா. மச்சா பொண்ணுங்கடா. ம் சொல்லிவே என் சீனியர்கிட்ட ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேன். பயந்துரும் நினச்சிட்டாங்க போல. பயப்படுற ஆளா நம்ம. என்ன பார்க்குற? ஆ ஒன்றும் இல்லை. ஒருவேளை இருக்குமோ? இதனாலே அவனை லவ் பண்ணுற? ம் ஆமாம். ஆடச்சை டே ராகவ், உன்னை தேடி ரெண்டு பொண்ணுங்க கிளாஸுக்கு வந்திருக்காங்கடா. ஆ வரேன். ஆ யாரா இருக்கும்? ஒருவேளை அனுவும் அவன் ஃப்ரெண்டாக இருக்குமோ? காயும் அபியும் வந்தால் நல்லாயிருக்கும்ல. ஐயா வாயப்பர், வா போகலாம். Okay, let's go.